நம்ம விராட் கோலி அவர் உடனே பார்த்தா ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா சர்மா ரொம்ப பார்த்தா சுகமாக இருப்பான்னு சொன்னால் சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஒரு போட்டி பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி முதல்ல நாங்கள் பவுலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா டீம் பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக குட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம கிரீஸ்க்குள்ளே வந்தான்னு சொன்னால் ஏன்னா கேப்டன் ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பான்னு சொன்னால் இந்த ஒரு மேட்ச்சு அதாவது பவுண்டரிஸில் ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு. அதுக்கு பின்னாடி வேணா நம்ம சுப்மன் கில்லும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பார்னு சொல்லலாம் உடனே. ஏன்னா அவர் வந்ததும் தெரியாமல் போனது தெரியுமா அவுட் ஆயிருப்பாரு. ஜெய்சூர் பார்த்தா ரொம்ப போராடி விளையாண்டு பார்த்தீங்கன்னா 18 ரன் இந்த ஒரு மேட்ச். இந்த ஒரு மேட்ச் திருப்பத்து முக்கியமான காரணமே நம்ம ஸ்ரேயஸ் விராட் கோலி தான். எனக்கு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பார்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா 30 ரன்க்கு மூடிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ரெண்டு பேர் பேட்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டீமோட ஸ்கோர் விழுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா ரொம்ப பொறுமையாக வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிச் கண்டிஷன் ஏற்ற பார்த்தா பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இட்டு ஆடிருப்பார்னு சொல்லலாம். ஸ்ரேயஸ் அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பார்த்தா நம்ம விராட் கோலி வளர்ந்துருப்பார்னு சொல்லலாம். ஏன்னா லஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்னர்ஷிப் குட் பார்ட்னர்ஷிப் தான் போயிட்டு இருந்துச்சு. லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணிசூர் எப்படா ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் வந்து அவுட் இருப்பார் போல்ட் இருப்பார் சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா ரெபடா வந்து பவுலிங் போட்டிருக்காரு இந்த ஒரு மேட்ச். இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்க பார்த்தா ரெபடா தான் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சு கண்டிஷன் பார்த்தீங்க பார்த்தா ரொம்ப ஸ்லோ பாலாக போடணும். அது மட்டும் இல்லாமல் லென்த் பாலாக போடணும். ஏன்னா அந்த ஒரு லென்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெபடா வந்து பவுலிங் போட்டிருப்பாரு. அந்த லென்த் பால் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேன் எல்லாம் டக்கு டக்கு அவுட் ஆகிடுவாங்க சொல்லலாம் நம்ம ரெபடா. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இதே பவுலிங் கேட்டாங்க தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு பவுலிங் பண்ணாங்கன்னு சொல்லலாம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வீக். ஆனால் அதே பாலில் பார்த்தா போட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம கழிச்சு ஒரு ரெபடா. விராட் கோலி பார்த்தீங்க பார்த்தா நார்மலாக ஆறு ஷாட் தான் பார்த்தீங்க அந்த ஒரு ஷாட் ஆடினாரு. ஆனால் எதிர்பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் அவுட் ஆகிடுவாங்க விராட் கோலி. விராட் கோலி அவுட் ஆகிறாங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா சர்மா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. விராட் கோலி கண்டிப்பாக ரொம்ப செஞ்சு அடிப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் செஞ்சு அடிக்கிற அளவு தான் பார்த்தா இந்த ஒரு மேட்ச் குட் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனால் எதிர்பார்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரெபடா வர பார்த்து அவுட் ஆகிட்டான்னு சொல்லலாம். கண்டிப்பாக விராட் கோலி இந்த ஒரு மேட்ச் இருந்தால் இந்த ஒரு மேட்ச் பார்த்தா செஞ்சு அடிப்பார் சொல்லலாம் நம்ம விராட் கோலி. ஏன்னா அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா குட் ஸ்டார்ட் பண்ணார் இந்த ஒரு மேட்ச்சில். ஆனால் எதிர்பார்த்தப்ப பார்த்தா ரெபடா வர அவுட் ஆகிட்டாரு. விராட் கோலி அவுட் ஆனால் நம்ம ரோஹித் சர்மா அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா சர்மாவோட ஜெயப்பதி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கதை நம்ம இருக்காம கமெண்ட் பண்ணுங்க.